கேரள மாநிலத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தது சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் கூட்டணி. இதையடுத்து திருவனந்தபுரத்தில் நேற்று மாலை எளிமையாக நடந்த விழாவில் முதல்வராக பினராயி விஜயன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் 20 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அனைத்து அமைச்சர்களின் துறைகளையும் முதல்வர் பினராயி விஜயன் தான் முடிவு செய்தார். அதன் அடிப்படையில் கேரள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். சபரிமலை உள்ளிட்ட கேரளத்தின் கோயில் நிர்வாகங்களை தேவசம் போர்டு அமைச்சராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பது கேரளத்தையும் தாண்டி பிற மாநில மக்களிடையும் பாராட்டை பெற்றுள்ளது. கேரளத்தில் ஏற்கனவே பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தேவசம் போர்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள தேவசம் போர்டு மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவு அமைச்சராக இருக்கும் ராதாகிருஷ்ணன் திருச்சூர் மாவட்டம் சேலக்கரை தொகுதி மக்களால் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் இப்போது சிபிஎம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக உள்ளார். கேரள வர்மா காலேஜில் படிக்கும் போதே எஸ்எஃப்ஐ யூனிட் செயலாளராக இருந்தார். சேலக்கரை ஏரியா செயலாளர், திருச்சூர் மாவட்ட செயலாளராக உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்திருக்கிறார். 1991 மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 சேலக்கரை சட்டத்தவை தொகுதியில் முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அன்றைய முதல்வர் இ.கே. நாராயண நாயனாரின் அமைச்சரவையில் பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியின நல மற்றும் இளைஞர் நல அமைச்சராக இருந்தார். 2001 மீண்டும் சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றவர் ராதாகிருஷ்ணன் சட்டசபை ஸ்பீக்கராக நியமிக்கப்பட்டார். 2011 மீண்டும் சேலக்கரையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016 போட்டியிடாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி பணிக்காக சென்றார். பிறகு 2021 தேர்தலில் சீட்டு வழங்கப்பட்டு 39,400 வாக்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேவசம் போர்டு அமைச்சராக தற்போது ஆகியுள்ளார். இவர் அடிப்படையில் விவசாயி. குத்தைக்கு எடுத்த 1.5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இஞ்சி, சேனைக்கிழங்கு, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு ஆகிய பயிர்களை விவசாயம் செய்து வருகிறார் அமைச்சர் ராதாகிருஷ்ணன். கடந்த முறை கடகம்பள்ளி சுரேந்திரன் தேவசம் போர்டு அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள முதலீடுகளின் இந்த முடிவை தமிழக அரசியல் தலைவர்களும் பாராட்டியுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும், தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும், விடுதலை சிறுத்தையின் கட்சியினுடைய தலைவர் திருமாலன் அவர்களும் சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தனது புதிய அமைச்சர்களில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான கே. ராதாகிருஷ்ணன் அவர்களை தேவசமாரி அமைச்சராக நியமித்தது பாராட்டுக்குரியது, வரலாற்று சிறப்புமிக்க பெருநகர்வாகும் என்று தமிழக அரசியல் தலைவர்கள் வந்து பாராட்டியுள்ளனர். முதல்வர் பினராயி விஜயன் அவர்களின் துணிச்சலை தமிழக அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி அனைத்து மாநில அமைச்சர்களும் அதாவது முதலமைச்சர்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் பாராட்டியுள்ளனர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பி.ஆர். பரமேஸ்வரன், தற்போது இன்று கேரளாவில் ராதாகிருஷ்ணன் வெல்லும் சமூக நீதி என அரசியல் கட்சி தலைவர்கள் பேசி வருகிறார்கள். இது போன்ற அரசியல் தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்னா நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சிவா.